கருப்பர் கூட்டத்தின இஷ்யூ ஆனது கன்சஸ்ட் இஷ்யூ ஆனதுனால தான் நீங்க பிஜேபியில் இணைஞ்சிங்க அப்படிங்கறத நூறு பெரியார் ஒரு தேர்தல் அரசியல் விரும்பாத ஒரு நபர் அதன் பிறகு எப்படி பெரியாரை ஏற்றுக்கொண்ட பெரியார் ஏற்றுக்கிட்டாங்க திமுக அதாவது அவர் சமூக நீதிக்கான பிரச்சனை இந்து மதம் தான் அப்படிங்கிறது நான் அதை வன்மையாக மறுக்கிறேன் தந்தை பெரியார் அவர்களை சமூக நீதிக்கான தலைவர் அவரை போற்றுவது தவறுன்னு ஒரு தலைவர் சொன்னார் அந்த கருத்தை நீங்க எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க சொன்னது பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள் தான் நீங்கள் ரொம்ப மோசமாக திருமாவளவனால் அன்றைக்கி பேசினார் பெண்கள்லாம் விபச்சாரிகள்னு பேசுனார் பெண்கள் விபச்சாரன்னு அவர் பேசல அந்த முழு வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து மனு வந்து இந்து மதத்தோடதுன்னு திருமாவளவன் யார் சொன்னது அப்படின்னா நீங்கள் கோவப்படுறீங்க எதுக்காக போராட்டம் பண்ணுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே மறு தர்மத்தை கொளுத்திருக்கிறார் ஒரு மாபெரும் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க அம்பேத்கர் செய்ததுனால சரியாகி விடாது ஸ்ரீ தனியா இருந்தா ஒண்ணு அவ கெட்டு போவா இல்ல சமூகம் கெட்டு போவோம் இது மனு சொல்லுது அப்படிங்கறாரு எப்படி சார் அதை ஏற்க முடியும் அது மாரி சரி வஜ்ர சுக்கம்னு ஒரு இருக்கு நீங்க படிச்சிருக்கீங்க யார் பிரா என்ன கேட்கறான் அதாவது இதுதான் பாஜக ஒரு பண்ற டாக்டிக்ஸ் என்னன்னா நான் கேட்கற கேள்வி ஒண்ணு அது இருக்கா இல்லங்கற சொல்லவே மாட்டேங்குறீங்க நீங்க இதை படிச்சிருக்கீங்களான்னு கேட்கறீங்க மகா பெரியவர் தெய்வத்தின் குரல பேசியிருக்காரு இந்து என்று வெள்ளைக்கான நம்மளுக்கு பேரு வச்சானோ இல்லையோ நம்ம புழைச்சோம் அப்படிங்கறது ஓதுகின்ற சூதனைத்தும் உழவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர உணர்த்தினையே அப்படிங்கிறார் வேதம் ஆகமோ புராணம் இதிகாசம் இதெல்லாம் சூது அப்படின்னு பேசுறாரு அருண் பிரகாச யார் சொல்றது நான் கேட்கறது எத்தனை இஸ்லாமியர்களால் அதை கும்பிட முடியும் தமிழ்லேயே தமிழ் தாயை ஏற்காத இஸ்லாமியர்களாலேயே தமிழ் தாய் இல்லைன்னு ஆயிடுமா இந்த கேள்வி குதர்க்கமான கேள்வி இல்ல சார் திருமாவளவன் சொல்றாரு நான் இந்து தாங்க சட்டப்படி நான் இந்துவா தான் இருக்கிறேன் சட்டப்படி இல்லை இந்துவே இல்ல

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சரவணகுமார் ஐஆர்எஸ் ஐயர்எஸ் பாஜகவிடருக்கிறார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் மகிழ்ச்சி சமீபத்தில் பாஜக இழந்த ரொம்ப முக்கியமான ஆளுமைகளில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீங்க டெல்லிக்கு சென்று நட்டா சந்திச்சு அதன் பிறகு தமிழ்நாட்டில் வந்து பேட்டிலாம் கூட கொடுத்துருந்தீங்க என்னுடைய கேள்வி என்னென்னா எதற்காக அமமுகவின் செய்து தொடர்புகளாக இருந்த சரவணகுமார் ஐயா அவர்கள் பாஜகவாக தேர்வு பண்ணி நினைஞ்சிருக்கிறாரு இல்லை அரசியல் வரணுங்கிற ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த விஷயம் அது ஏன் ஆர்வம்னு நம்ம குவாலிஃபை அது எமோஷனல் ஒரு விஷயம் டூ தௌசண்ட் செவன்டீனில் சர்வீஸில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சரி இப்போ வந்த அரசியல் இப்போ வரணும் இல்லைனா அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு தான் ஃபார்ட்டி ஃபைவ்ல வரணும் இல்லைன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பெருசாக ஒன்று நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியாது சிந்தனைகள் வேணால் சொல்லலாம் ஸோ ஃபீல்டில் ஒர்க் பண்ணணுன்னா நான் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ரேக் எடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் அரசியல் வந்த காரணம் நான் வந்த நேரத்தில் நான் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒரு ஒரு டாக்ஸில் கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு அட்வைசரி அது பண்ணணும் அது ஸ்டடி பண்ணிவிட்டு அரசியலுக்குள்ள ஃபுல் டைமாக வருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவர் டிடிவி அவர்களுடைய ஒரு வாய்ப்பு இருந்தது பழகிறதுக்கு அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல ஸோ பதினெட்டுலாம் அவர் கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பிச்சோன்னா அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த விஷயமும் நான் ஒரு தேசிய கட்சியாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன் அவர்கிட்ட அப்போ அந்த ஒரு ஒரு ஒருத்தரை பார்க்கும்போது சரி நல்லா ஒரு அரசியலில் ஒரு வந்துடும் ஒரு மாற்றம் வருது நல்லா பண்ணுறாரு அப்படின்னோன்னா சரி அவரோட இணைந்து செயல்படலான்னு ஒரு ஆர்வம் வந்தது பட் என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு இந்த ஸ்டேட்டில் பார்ட்டிஸு அந்த ஒரு கலாச்சாரம் அந்த திராவிட கலாச்சாரம் கட்சி அமமுகாவில் திராவிடம் கிடையாது கட்சி பேரிலே திராவிடம் இல்லையே இல்லை இல்லை அது திராவிடத்தை எடுக்கணும்னு திராவிடத்தை சேர்க்கணும் அப்படின்னு நாஞ்சில் சம்பத் வற்புறுத்தும் போது இவர் அதை கேட்கலை அப்போ அதனால் வெளியே போகிறார் அதனால தான் நாங்களாம் உள்ளே வரோம் நான் உள்ளே மாட்டேன் திராவிடம்ன்ற ஆளுமே நல்லா பண்றாரு அப்படின்னு ஒரு ஆனா வந்து அந்த பர்சனாலிட்டி ஒரு கான்ஃப்ளிக் இப்போ என்னோட பர்சனாலிட்டிக்கு அந்த முன்னாடி தெரியும் தெரிஞ்சாலும் இப்ப எல்லாம் தெரிஞ்சவொன்னே சரியா பண்றது நம்ம ஒண்ணு கடவுள் இல்லையே கட்சி பேர்ல திராவிடம் நட்டாலும் எல்லாம் திராவிட கட்சிகள் வந்தவனே எலெக்ஷன்ல அவங்களுக்குன்னு அந்த சில கம்பல்ஷன் இருக்கு திராவிட கட்சிகளுக்குன்னு எலெக்ஷன்ல ஒரு கம்பல்ஷன் இருக்கு அந்த கம்பல்ஷனுக்கு அவங்களும் விதிவிலக்கு இல்லை ஓகே ஸோ இதெல்லாம் நமக்கு லாங் டேமில் நான் சரியாக வராதுன்னு சொல்லும்போது நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி நான் விளையிக்கிறேன் கட்சியிலருந்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் விளையிறோம் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் நான் எதுவும் பண்ணல அரசியலில் வந்து இது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஆத்ம பரிசோதனைன்னு சொல்கிற மாரி நம்ம அரசியலுக்கு வந்து சரியா நம்ம பர்சனாலிட்டி அரசியல் சரியாக வருமா இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ அப்படிங்கும்போது நான் ஒரு சில விஷயம் நான் ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு டாக்ஸேஷன் யூகேவில் ஒரு போட்டேன் அது ஒரு பார்ட் டைம் நம்ம லண்டன் போயிட்டுருக்கோம் கோர்ஸ் அதெல்லாம் நான் போட்டதுக்கு காரணம் வந்து ஒரு வேளை நம்ம பாலிடிக்ஸ் வேணாம் அப்படின்னு ஒரு இந்த இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த டிபேட் எனக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது நான் பேசிக்கலி ஒரு ரிலிஜியஸ் கை மதம் சார்ந்த நபர் நீங்கள் ரிலிஜியஸ் கைனால் நான் இந்து மதத்தில் ஒரு ப்ரவுடு ஹிந்து இந்து மத கோயில் இந்த மதம் போதும் மனிதனை வழிநடத்துவதற்கு இந்த மண்ணுக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வரை நான் ஆனால் இதை நான் வந்து செக் வேறு யார்ட்டையும் காமிச்சிக்கிறதுல பேசும்போது அதிகமாக வற்புறுத்த மாட்டேன் மற்ற மதங்களை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு ஓகே அப்போ இந்த மாதிரியான கோ விஷயங்கள் தான் பாஜகலாம் முன்னெடுக்கிறதுன்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த தமிழ்நாட்டில் அதுவும் வந்து மதத்தை பற்றி பேசினாலே ஏதோ ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிவ் அப்படிலாம் ஒரு இயல்பு இருக்கிறனால இந்த கொள்கையெல்லாம் எடுக்க வேணுமா அரசியலில் அப்படிங்கிற ஒரு டிபேட்டு எனக்குள்ளே ஓடிட்டு வச்சு இந்த சந்தேகங்களை முழுசாக தீர்த்து வச்சது கந்தசஷ்டி கவசம் இப்போ கந்தசஷ்டி கவசம் வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கர் என்னென்னா இப்படி எப்படி ஒருத்தரால் வந்து ஒரு 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 நல்ல பாடலை ஒரு கடவுளை பக்தி இருக்கவங்க பாடுற பாடலை எப்படி ஒருத்தரால் அவமதிக்க முடியுது எப்படி இவ்வளோ கேவலாக பேச முடியுது அதுவும் ஒரு தரக்கரவான அந்த பேச்சு அப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே நான் போய் பார்க்குறேன் என்ன அந்த சேனலில் அப்படின்னு பார்த்தா ஒன்றரை லட்சம் பேரும் இருக்காங்க அதில் யூத் ப்ராப்ளம் யூத்தாக தான் என்ன யூடியூபுங்கிறது யூத்தோடைய அப்போ அந்த யூத்தை மிஸ்கைட் பண்ணுற விஷயம் என்ன எப்படி வந்து ஒன்றரை லட்சம் பேர் வந்து இதை பார்த்து சகிக்கிறாங்க இப்போ இந்த வரும் வீடியோ இல்லை இதுக்கு முன்னாடி பல கடவுளை பற்றி பல வீடியோ போட்டிருக்காங்க நான் இது ஒன்று வந்து மா ஒரு இதுக்காக பண்ணியிருக்காங்களா தன்னை பாப்புலரைஸ் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறாங்களா தொடர்ந்து அவன் நாத்திகம் அப்படிங்கிறத பரப்புக்கிட்டு பேசிக்கிட்டு வரான் கடவுள் மறுப்புங்கிறத பேசுகிறாங்க அவங்க அப்போ அது அது எல்லா வீடியோலையுமே கடவுளை பற்றி ரொம்ப அதாவது நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிள் கடவுளை அவமானப்படுத்துறது அடுத்த லெவல் அது இன்னொருத்தவங்க நம்புகிறதை நம்பிக்கையே இப்போ நாத்திகம் நான் திராவிடத்துக்கு எதிராக நான் ரொம்ப சீரியஸாக நான் பேசுகிற விஷயம் என்னென்னா நீங்கள் திராவிடம் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு ரைட்டு இது ஏன் ஒன்லி இந்து மதத்துக்கு எதிராக வைக்கிறீங்கிறதான் கேள்வி ஸோ இப்போ கருப்பர் கூட்டத்தில் இஷ்யூ ஆனது கன்சஸ்டிக் காசம் இஷ்யூ ஆனதுனால தான் நீங்கள் பிஜேபியில் இணைஞ்சிங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் அப்போ இதை யூத்துகிட்ட போய் நம்ம பேச வேண்டியிருக்கு நம்ம பேசுகிறதுக்கு என்னுடைய எண்ணம் செயல் ஏற்கனவே ரிலிஜன் தான் அதுக்கு ஆனால் இதை பேசக்கூடிய பிளாட்ஃபார்ம் எனக்கு பாஜக மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு எந்த கட்சியிலும் இல்லைன்னு ஏன் அப்படின்னா இல்லை ஃபீல் இல்லை உண்மை என்ன பிரச்சனை ஏன் பாஜக இந்து மத கட்சின்னு இவங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்னா பாஜக எல்லா மதத்தையும் ஆதரிக்கிற கட்சி இதுதான் உண்மை இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் எல்லா மதத்தையும் ஆதரிக்கிற கட்சி பாஜக தான் இந்தியாவில் ஏன் இது இந்துவா கட்சியாக தெரியுது அப்படின்னா மற்ற கட்சியில் இந்து ஆதரிக்கிறது இல்லை இல்லை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க இந்தியால எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் இருக்காங்க எண்பத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் எண்பத்தி இந்துக்கள் ஒரு பெரிய கட்சியில இருந்து தான் ஆகணும் ஆனா அவங்க இந்துவா இருக்காங்களா கட்சியில திருமதல இருக்கிற மாவட்ட சேவை முதற்கொண்டு கோயிலுக்கு போறான் நீங்க பாத்துருக்கீங்களா அத அவங்க ஏன் ஓப்பன் சொல்றது இல்லையான கட்சியில கே நெரு சொல்லியிருக்காரு பல பேர் வந்து ஆவணம் கோயில் போறோம் பூஜை பண்ணுவோம் அது எங்களுடைய விஷயம் அப்படின்னு நீங்க ஒரு பேட்டியில கூட சொல்லிருந்தீங்க சரவணகுமார் சார் பெரியார் கொள்கைகளை திராவிட கட்சிகள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க பெரியாருடைய கடவுள் கடவுள் இல்லை கடவுள் நம்ம முட்டாள் அப்படின்னு பெரியார் சொல்லுங்க அது முழுமையாக ஏற்றுக்கிட்ட கட்சி தான் திராவிட கட்சிகள் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க திராவிட கட்சிகள் ஏற்றுகிட்டா உங்களுக்கு யார் சொன்னது பெரியார் அண்ணாவே சொல்றாரு பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்காதீங்க பிள்ளையாரையும் உடைக்காதீங்க அப்படிங்கிறது அண்ணாவின் கொள்கை அப்போ என்ன ஆகுதுன்னா பெரியார்கிட்ட இருந்து சமரசம் பண்ணி இவங்க வேற கட்டத்துக்கு நகர்ந்து வந்துட்டாங்க பெரியார் ஒரு தேர்தல் அரசியல் விரும்பாத ஒரு நபர் அதன் பிறகு எப்படி பெரியாரை ஏற்றுக்கிட்டா திராவிட கட்சி சொல்லுவீங்க எங்க பெரியார் ஏற்றுக்கிட்டாங்க திமுக திமுகவை பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையில் எங்கள் நம்பிக்கையில்லன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்க முடியாது அவங்களால் அவங்க தேவைப்படும் போது பெரியார் எடுப்பாங்க தேவைப்படும் போது அண்ணா எடுப்பாங்க அதாவது அண்ணா என்ன பண்ணுறாரு முதல்ல பெரியார் வந்து ஒரு இயக்கம் நான் வந்து பெரியாரை ஏன் ஒரு தலைவராக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா பெரியார் ஒரு சிந்தனைவாதி இப்போ கார்ல் மார்க்ஸ் தலைவரா கார்ல் மார்க்ஸ் ஒரு சிந்தனைவாதி கார்ல் மார்க்ஸோட சிந்தனை எடுத்து லெனின் அதை கொண்டு வந்தார் கம்யூனிஸ்ட் பொலிட்டிக்கல் கொண்டு வந்தார் அதை எடுத்து அது அது இன்றைக்கி ஃபெயிலியர் ஆச்சு அது இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு கம்யூனிஸ்ட் வந்து ஆயிடுச்சு இப்போ கார்ல் மார்க்ஸ் நல்லவராக கட்டா ஐம்பது வருஷம் நல்லவராக இருந்த கார்ல் மார்க்ஸ் இன்னைக்கு கெட்டவராக இருக்கார் ரஷ்யாவில் ஓகே ஏன் அவர் சிந்தனை ஒன்று தான் ஆனால் அந்த சிந்தனையை செயல்படுத்துகிற அரசியல் தலைவர்கள் அதை செயல்படுத்தும் போது தான் அதனுடைய நஷ்டங்கள் தெரியும் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டு மோர் பிகம்ஸ் அப் வெரி ஒரு மிலிட்ரி ஸ்டேட்டாக மாறிடுது ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிஸ்டத்துடைய சித்தாந்தம் என்ன பிரச்சனைனா சைனாவாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அது வந்து அது இதுதான் செயல்பாடு சிந்தனைன்னு ஒன்று செயல்பாடு ஒன்று பெரியாரோட சிந்தனை வந்து கடவுள் மறுப்பு அந்த கடவுள் மறுப்பு ஏன் வருது சமூக நீதின்னு சொல்கிறாரு சமூக நீதிக்கு பிரச்சனை காரணம் இந்து கடவுளும் அவர் சொல்லி முடிக்கிறார் அதாவது அவர் சமூக நீதிக்கான பிரச்சனை இந்து மதம் தான் அப்படிங்கிறது நான் அதை வன்மையாக மறுக்கிறேன் மறு செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்து இருபது போன மாதம் வந்து தந்தை பெரியார் அவர்களை சமூக நீதிக்கான தலைவர் அவர் போற்றுவது தவறுன்னு ஒரு தலைவர் சொன்னார் அந்த கருத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்றீங்க அது இன்டென்ஷன் சமூக நீதிங்கிறது இருக்குது சமூக நீதி சொன்னது பாஜக தலைவர் எல் முருகன் அவர்கள்தான் தலைவர் சொன்னார் நானும் பார்த்தோம் அதில் கட்சிக்குள்ளே வாதங்கள் எதிர்வாதங்கள் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் பெரியாருடைய சமூக நீதி நான் சமூகநீதி வேணும்னு சொல்கிறது யாராக மறுக்க முடியுமா பெரியாரும் இல்லை யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் சமூகநீதியை காப்பாற்றணும்னா அது இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்கிறது தான் நான் மறுக்கிறேன் ஏன்னா இந்து மதத்துக்கும் சமூக நீதித்துக்கும் சம்பந்தம் இல்லை அந்த சம்பந்தத்தை இந்த கட்சிகள் தொடர்ந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க ஏன் உருவாக்குறாங்கன்னா இந்த மைனாரிட்டி அப்பிசன் பாலிடிக்ஸ் ஏன் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் இருக்குது இந்தியாவில் காங்கிரஸ் பண்ணுது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா சமூ அதாவது நான் இந்துவை நீங்கள் என்ன தாக்கு தாக்குனாலும் நம்மால் என்ன பண்ணுறாங்க இந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப மோசமாக திருமாவளவனா அன்றைக்கி பேசினாரு பெண்கள்லாம் விபச்சாரிகள்னு பேசினாரு பெண்கள் விபச்சாரம்னு அவர் பேசலை ம் அந்த முழு நீங்கள் பாத்தீங்கன்னா இந்து மதம் பெண்களை விபச்சாரியாக சொல்லுறதுன்னு சொன்னார் இந்து மதம்னா ஒரு சொல்லலை ம் அதில் சொல்லியிருக்கக்கூடிய மனு சாஸ்திரம் மனு தர்மத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பெண்களை விபச்சாரிகளாக சித்தரிக்கிறது அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் அவர் கொடுக்குறாரு அதுக்கான பல வாதங்களை அவர் முன்வைக்கிறாரு அதுக்கான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான புத்தகத்தில் நான் கோர்ஸ் எடுத்து காட்டுறாரு அது திருமாவளவன் சொல்லலை வேற யார் சொல்கிறார் திருமாவளவன் மனுவில் இருப்பதை வெளியில் எடுத்து காட்டுறார் அது திருமாவளவன் சொன்ன வார்த்தை கிடையாது இந்து மதத்தோடது திருமாவளவன் யார் சொன்னது இந்து மதத்தில் இல்லையா

இப்போ இன்னி இன் அதாவது ரெண்டாயிரம் வருஷமா செயல்பாட்டில் இல்லாத மனுசுமதி செயல்பாட்டில் இருக்கா செயல்பாட்டில் இல்லைல்ல அவரே ஏன் கோவப்படுறீங்க அவர் எதுக்கு எதுக்கு போராட்ட மதம் நீங்கள் அதுதான் என்ன அதுதான் இப்போ ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த பாட்டு தான் சொல்கிறீங்க நான் நான் அவர் சொல்லிடுறேன் அவர் கேள்வி கேட்டுறேன் அடிப்படையில் இப்போது எந்த விதமான நடைமுறைகள் இல்லைன்றீங்க ஆனால் அதை சொன்னால் கோவப்படுறீங்க ஏன் சரி அவர் ஏன் கிறிஸ்டினை பற்றியும் இஸ்லாம் பற்றியும் படிக்கலையா இல்லை தெரியாதா பேசியிருக்கிறார் இதில் பேசியிருக்கார் பேசிருக்கிறார் இஸ்லாம் சமீபத்துல கொடுத்த இன்டர்வியூ இஸ்லாம்ல இருக்கக்கூடிய அடிப்படை வாரத்தை எதிர்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய பயங்களை விஷயங்களை எதிர்க்கிறோம் இருக்கக்கூடிய சாதம் முறை எதிர்க்கிறோம் மாற்று நாடுகளில் உருவான மதங்கள் இதை இந்தியாவில வரும்போது இந்துத்துவம் விழுங்கி விட்டுதுங்கிறார் இதை சொல்றதுக்கும் இத நான் இந்து மதத்துல அப்படி சொல்லுங்க பெண் அடிமை வாதத்தை எதிர்க்கிறோம் சொல்லுங்க அதை சொல்றதுக்கும் இவர் என்ன பண்ணிருக்கணும் உண்மையான ஒரு பகுத்தறிவாளர் அப்படின்னா அந்த குரானில் போயோ இல்லை பைபிளில் போயோ பெண்களுக்கு என்ன எதிரான வார்த்தைகள் இருக்கு அதை நான் பாராட்டுவேன் அந்த தைரியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி இப்போ என்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு சார் என் அப்பா கூட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பக்கத்து வீட்லேயும் பிரச்சனை இருக்கு முதல்ல நான் என் வீட்டில் இருக்கிற சிக்கலாக தான் நான் முடிப்பேன் அதன் வீட்டில் பிரச்சனை பார்க்க முடியாது அவர் இந்து வீட்டில் தான் இருக்காரு சட்டப்படி அவர் இந்து தானே இந்து சட்டப்படி இந்துவா மனதளவில் இந்துவா சட்டப்படி அவர் யாரு சார் சட்டப்படி இந்து என்ன டெபினேஷன் நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்தவர் யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ யாரெல்லாம் பார்சி இல்லையோ யாரெல்லாம் புத்தர் இல்லையோ இவர்களெல்லாம் இந்து இந்திய அரசு சட்டம் சொல்லுது கிறிஸ்டியன் இஸ்லாம் மூணுல இந்துக்கான வரையறை என்ன சார் இந்துக்கான வரையறை இப்ப சொல்றேன் இந்து மதம்னா என்ன அப்படின்னா ஒரு சோஷியாலஜி சொல்றது வே ஆஃப் லைஃப் நம்ம மதம்னு சொல்றது இல்லை எதுக்காக நாங்களாம் ஃபைட் பண்றோம் இது வே ஆஃப் லைஃப் வே ஆஃப் லைஃப் எங்க டிஃபரென்ஷியேட் ஆகுது இந்தியாவுல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷமா ஒரு தர்மம் வருது அந்த தர்மம் எப்படி வருதுன்னா ஒவ்வொரு மதத்துலேயும் நாலு கான்செப்ட் உண்டு ஓகே ஃபஸ்ட்டு வேல்யூஸ் மோர்ஸ் கஸ்டம்ஸ் ஹேபிட் வேல்யூஸ் என்னென்னா நான் ஒரு வேல்யூ சொல்லிடுவேன் ஹைட்டில் இதில் நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணாலே சமுதாயம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் எல்லாமே எதுக்கு இப்போ மனுங்கிறது வேல்யூவா இல்லையா மனுங்கிறது ஆக்சுவலி ஒரு மோர் ஒரு கோடு அதாவது வேல்யூன்னா நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணுறது எல்லாரும் பண்ண முடியுமான்னு தெரியாது அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்காது பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் இருக்காது மோருங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்கிறது கஸ்டம்ஸ்ங்க அடுத்த லெவலில் மனுவில் பனிஷ்மெண்ட்டும் சொல்லி முடிச்சுறேன் நாளையும் சொல்லாமல் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வந்து அடுத்த ஒரு கேள்விக்கு என்னாலும் பதில் சொல்ல முடியாது ரெண்டாவது ஹேபிட் நாலாவது ஹேபிட் இப்போ எல் சில மதங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூஸும் மோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில இந்து மதத்தில் வேல்யூஸ் ரொம்ப ஸ்ட்ராங் வேல்யூஸ் தான் இந்து மதம் சரியா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நீங்கள் சட்டமாக வச்சுருக்கீங்களா நீங்கள் இந்துல ஒருத்தனுக்கு ஒரு ஒரு தான் சொல்லி ஒரு சட்டமாக வச்சுருக்கீங்க இந்து மதம் எங்கே சொல்லியிருக்கு எந்த இடத்துல வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லியிருக்கு இது வேல்யூ இந்த வேல்யூவை எடுத்துட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சட்டம் போடுறீங்க ஹிந்து கோட் பில் அதில் இதை கொண்டு வரீங்க டிவோர்ஸ்லாம் வருது இந்து மதத்தில் எது டிவோர்ஸ் இந்து மதத்தில் ஒரு பெண் ஒரு மன கணவனை மலர்ந்து விட்டால் அவ இந்த இந்த பிறப்புக்கு இல்லை ஏழு பிறப்புக்கும் சதி பதி அவங்க எங்கேருந்து இருந்தது டிவோர்ஸு ஏன் நம்ம மாடிஃபை பண்ணுறோம் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு அது தேவையில்லை ஓகே அந்த முறை தேவையில்லை இன்னைக்கு இருக்க பெண்ணுக்கு நம்ம அது அது அதில் ஒரு வேல்யூ இருக்குது ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கைக்கு இவங்க தான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கணவனும் மனைவியும் அது ஈஸியாக பயணப்படுற வாழ்க்கை சரி அதில் குழந்தைகள் வரும்பொழுது இன்னைக்கு இன்றைக்கி டிவோர்ஸில் வர்ற பிறகு குழந்தைகளுடைய கஷ்டம் தெரியும் அதாவது ஒரு குழந்த நண்பர்கிட்ட கேட்டதாக ரொம்ப ஒருத்தப்பட்டு சொன்னார் உங்களுக்கெலாம் ஒரு அம்மா அப்பா எனக்கு ரெண்டு அம்மா அப்பா ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா அப்படின்னு ஸோ இந்த பெயின் வந்து அந்த குழந்தைய பாதிக்கும் ப்ராபப்ளி இதெல்லாம் வச்சுட்டு அந்த வேல்யூ சிஸ்டத்தை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கலாம் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களோ அப்படி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்களா எல்லோரும் இல்லை ஃபைட்டு தான் அது போக ஆனால் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோங்கிற ஒரு இது அதுக்கு கொடுக்குற வேல்யூ தான் இந்து மதம் கொடுக்குறது இந்து மதம் வந்து நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தா நீ சட்டத்தை மாற்றிருக்கவே முடியாது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சட்டத்தை நீங்கள் நீ கொண்டு வரீங்களே அதை கொண்டிருக்கவே முடியாது இந்து மதத்தோட ஃப்ளெக்சிபிலிட்டி அது ஆனால் மற்ற மதங்களில் வேல்யூஸும் மோர்ஸும் சேர்ந்துருக்கும் நீங்கள் அதை பண்ணலன்னா அவனே உனக்கு இந்த தண்டனை இருக்குதுன்னு சொல்லிடுவோம் இதில் வந்து ஸோ அவங்க அவங்க அந்தந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சில விஷயங்கள் இது பண்ணலான்னு தோணுச்சு நீ எப்படி நம்ம புக் எழுதுறோம் இன்னைக்கு எல்லாம் புக் எழுதுற எல்லா புக்கு பிரிண்ட் பண்ணுற எல்லா அறிவாளியில நீ எத்தனை புக்கு வருது ஒரு நாளைக்கு பத்து புக்கு வந்துட்டு இருக்கு தமிழ்லேயும் ஆங்கிலத்திலே எல்லாம் அறிவாளியும் கிடையாது அந்த புக்கு வேணுமா வேணுமாங்கன்னு டிசைட் பண்ணுற சொசைட்டி அடுத்த அளவு இன்னைக்கு சொசைட்டின்னு யார் கவர்மெண்ட் ஸோ மனு சுமத்திங்கிறது ரெண்டாயிரம் வருஷம் செயல்பாட்டு இல்லாத புத்தகம் அது ஒரு செயல்பாட்டில் இருந்துச்சா இல்லையா எப்பயுமே இல்லையே எப்பயுமே இல்லை இல்லை

மதம் வந்து சட்டத்துல இருந்து ஒரு சட்டம் வந்து மதத்தை ரெகுலேட் பண்றதுக்காக சில விஷயம் சட்டத்தையும் மதத்தையும் ஒரு ஒன்றுபடுத்தி பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னா சமூகத்துல பெண்களை அவர் வந்து ஒரு வெபினார்ல பேசுற ஒரு பேச்சு சார் அது அதுல இருக்கிறத ஒரு பத்து செகண்ட் முப்பது செகண்ட் அரசியல் தெரியாத எங்க எப்படி பேசுனா எந்த பாயிண்ட் பேச அதுதான் இப்ப என்னன்னா இப்போ திருமாவளவன் ஒருவர் தான் இந்த மனநூலை எரித்துவோம் கொளுத்துவோம் அப்படின்னு பேசுன மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறீங்க ஆயிரத்தி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே மனுதர்மத்தை கொளுத்திருக்கிறார் ஒரு மாபெரும் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க அவர் செய்ததும் தவறு அம்பேத்கர் செய்ததுனால சரியாகி விடாது அதாவது நீங்கள் நீங்கள் சொல்லணும் எதிர்பார்க்குறேன் அம்பேத்கர் செய்தது தவறு தவறு தான் ஒரு பர்சன்ட் தவறு தான் இசி நான் என்ன சொல்கிறேன் அந்தந்த மதம் அந்தந்த மதத்துக்குள்ளே அவங்க ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது ஃபஸ்ட்டு அதை ரெகுலேட் பண்ணுற ஒரே வாய்ப்பு சட்டத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குது அது கான்சியன்ஸ் ஏன் அரசாங்கத்தை நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆகுது இன்னைக்கு எங்களுடைய ஆட்சி இருக்கு நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வரலாம் சரி இன்னொரு ஆயிரம் வருஷம் வரலாற்றில் எத்தனை ஆட்சி ஒன்றும் வரலாம் ஆனா ஒரு நூறு கோடி மக்கள்ல மெஜாரிட்டி மக்கள் ஓட்டு போட்டு வர்ற அரசாங்கம் மக்களுக்கு இது நல்லதுன்னு ஒரு மாற்றம் இல்லை இப்போ ஹிந்து கோடு பில்லு நான் ஏன் ஒத்துக்குறேன் ஹிந்து கோடு பில்லு ஹிந்து கோடு இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் வருது இதுலதான் தான் இந்த இத்தனை விஷயங்கள் வருது நம்ம ஏன் ஒத்துக்கிறோம் ஹிந்து மதம் சொன்னாத அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா காமன் கான்சஸ் அதை ஒரு அரசாங்கம் செய்யலாம் நாளைக்கு திருமாவளவனோ யார் வேணாலும் மத்தியில் ஆட்சிக்குவாங்க ப்ரைம் மினிஸ்டரை உட்காருங்க யார் வேணால் வரலாம் வந்து இதுதான் இந்து மக்களுடைய இந்தியாவுக்கு இதான் நல்லதுன்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்குறேன் ஏன்னால் அதான் இது மற்ற ரிலீஜன் உங்களால் பண்ண முடியாது அதுதான் உங்களுக்கு இருக்க பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறீங்க தொடர்ந்து இந்த இந்துக்கள் மனது காயப்படுச்சு இந்து பெண்கள் இந்து குடும்பங்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படிங்கிறீங்க இந்த மனு மனுசாஸ்திரத்தில் பேசுனதுனால மனுசாஸ்திரத்தில் பேசுனால பெரிய அளவில் இந்துக்கள் யாரும் வெளியில் கொந்தளிச்சுதான் தெரியலையே சே இந்து மதத்தோட இயல்பு அதுதான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க என்ன இந்து மதம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் தான் அதை பத்தி கவலைப்படுறாங்க உதாரணத்துக்கு பிராமணர்களுக்கு சொர்க்கமாகவும் அடிநிலை மக்களுக்கு நரகமாகவும் இருப்பது தான் மனு அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு சே அம்பேத்கருடைய வரலாற்றுல அவர் கடைசியில தான் என்ன பண்றாரு இன்னைக்கு இருக்க அரசியல் அதுமாரி இல்ல அவர் அவருக்கு கடைசியில் அவர் ஒரு முடிவு சொல்றாரு நான் இந்துவாக இருக்க வரை எனக்கு நான் இந்துவாக பிறந்திருக்கலாம் இந்துவாக சாக மாட்டேங்கிறார் சொல்கிறாரு அப்போ அவர் இதெல்லாம் செய்யும்பொழுது இந்து மதத்தை ரீஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு நான் ஒத்துக்கிறேன் சரியா இதெல்லாம் பண்ணும்போது இந்து மதத்தை ரீஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுற லட்சக்கணக்கான பேர் புத்த மதத்துக்கு மாற்றிக்கிட்டார் அதாவது அம்பேத்கருடைய கடைசி காலங்களில் அவர் சே ஒவ்வொரு சோசியல் ரிஃபார்மர் சி சமுதாயத்தில் ஒரு சோசியல் ரீஃபார்ம் வந்துட்டே தான் இருப்பாங்க அது அவர் அவர் சார்ந்த மக்கள் வந்து சில கஷ்டங்கள் படுறாங்க அதனால அதை மாற்ற நினைக்கிறாரு இப்போ அவருடைய அனுமானம் அவரோட அனுமானம் தான் இங்கே இருக்கவங்க பேசுகிறாங்க அதாவது இந்த சமூக நீதிக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னா அதை இந்து மதத்தை அட்டாக் பண்ணுங்கிறத விஷயம் வந்து தான் தப்பு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சமூக நீதிக்க நானும் இருக்கேன் சமூக நீதிக்கு பண்ண எல்லாம் ரெடியாக இருக்கும் இப்போ இதே வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம் சொல்கிறேன் கேரளாவில் எஸ்என்டிபின்னு ஒரு மூமெண்ட் இருந்தது உங்களுக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருந்தேன் தெரியாது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் எஸ்என்டிபி என்னன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக அந்த காலத்தில் கருதப்பட்டவங்கள அவங்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்தாரு அந்த மூமெண்ட்டுடைய லீடர் ஓகே குருஜி அவர் என்ன பண்ணுறாரு ரிவர்ஸ் ப்ராசஸ் இவங்க வந்து இந்து மதத்தை எதிர்த்து இந்து மதத்தை அவமானப்படுத்தி இந்து கடவுளை அசிங்கப்படுத்தி இதில் எங்கெல்லாம் எல்லா மதத்துலேயும் நாலு மிஸ்டேக் இருக்கும் ஏன்னா அது மக்களுடைய ப்ராக்டிஸ் நான் மதத்தை ரெண்டாக பிரிச்சுட்டேன் பிலீஃப் ப்ராக்டிஸ் பிலீஃப் வந்து அன்டிஸ்பியூட்டபிள் எனக்கு முருகன் இருக்கான்னு நம்பிக்கை என்னோட நம்பிக்கை ஓகே அவங்கவுங்க மதத்துக்கு அவங்கவுங்க கடவுள் இருக்கா நம்புகிறோம் யாராக பார்த்துருக்காங்களா யாரும் பார்த்துருக்க முடியாது கடவுளை நம்பிக்கை அந்த நம்பிக்கை எப்படி வருது உங்களுடைய பிறப்பிலேருந்து உங்களுடைய அப்பா வழியில் அவங்க சொல்கிறதிலேருந்து வருது இல்லை நீங்கள் பெரியார் வந்து வெறும் கடவுள் மறுப்பு பேசினவரா சுருக்கி பார்க்குறீங்களோ அப்படின்னு என்டையர் கேமுடைய அடித்தளமே கடவுள் மறுப்புன்னு அவர் போறாரு ஏன்னா சீஸ் அவர் சமூக நீதி பேசுறாரு இல்லை எதனால அவர் போறாருங்கிறதுக்கு அவரே ஒரு காரணம் சொல்றாரு உதாரணத்துக்கு அவர் ஒரு கோயிலுக்கு போறாரு அந்த கோயிலில் வந்து அவர் வந்து விலக்கி வைக்கிறாங்க எதனால விலக்கி வைக்க போறான்னு பார்க்கறாரு சாதியால தன்னை வந்து தீண்ட தகவல் நினைக்கிறாங்க ஸோ சாதி எங்க இருக்குன்னு பார்க்கறாரு யார் மட்டும் பூஜை பண்றாங்கன்னு பாக்குறாரு ஸோ கடவுள் வழிபாட்டுக்கு தான் கடைசியில் அல்டிமேட் எய்மா போகும்போது தான் அவர் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறார் ஆனால் அவருடைய அல்டிமேட் எய்முங்கிறது கடவுள் மறுப்பு கிடையாது சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு பெண் விடுதலை சாதி மறுப்பு இதுதான் அவருடைய அடிப்படை கொள்கைகளா இருக்கு அத பத்தி நீங்க கொண்டு போகாம பாத்தீங்களா பெரியார் வந்து கடவுள மறுத்து பேசுறாருன்னு சொல்றீங்க சரி சார் நீங்க சொல்ற வார்த்தைக்கு அவர் தப்பு இல்ல இந்து கடவுளை மட்டும் மறுத்து பேச தப்பு நான் சொல்றேன் சார் அவர் பேசிருக்கிறாரு இஸ்லாமத்தையும் பேசிருக்காரு அது எழுதின பல புத்தகங்கள் இருக்கு சார் என்ன இஸ்லாமுடைய பெண் அடிமைத்தனங்களை பலவற்றை கண்டிச்சு பேசிருக்காரு சார் பெரியார் நான் உங்களுக்கு ஆதாரணன் எடுத்து காட்டுறேன் நான் ஆதார எடுக்காது இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க ஒரு தலைமுறையில இருக்கிற இஸ்லாமியர்கள் பெரியார் சொல்லுவா ஒத்துக்குறாங்களா அதான் சார் சொல்ற அவருடைய குறிப்பிட்ட விஷயங்கள ஏத்துக்கிறாங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு திருமாவளவன அதெல்லாம் குறிப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க பெரியார் இதெல்லாம் பேசியிருக்காரு இல்லையா இஸ்லாமில் எப்படி இருக்கு கிறிஸ்டியன் எப்படி இருக்கு பேச சொல்லுங்க பேசியிருக்காரு சார் எங்க பேசி சார் நான் வேணா உங்க கவனத்தை கொண்டு வரேன் என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா நீங்களே ஒரு இடத்துல ஒரு பேட்டில் சொல்லியிருக்கிறீங்க தமிழகம் வந்து இந்த கொரோனா காலத்தை கூட பாத்தீங்களா இவ்வளவு கோயில்கள்ல இவ்வளவு பக்தி பூமியாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இவ்வளவு பக்தி பூமியா இருக்கு ஏன் சார் பாசகாவில் வளர முடியவே இல்லை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு ஆர்கானிக் குரோத் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல திமுக போது நாலு பேர் இருந்திருப்பாங்க அறுபத்தி ஏழுல அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அவங்களுடைய கொள்கைகளை அன்றைக்கி அவங்க சொல்றாங்க அதை ஒரு சில மக்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதில் ஒரு அரசியல் அவங்க வந்து தன் அதான் அவங்க திமுகவில் ஒரு பெரிய பிரச்சனைனா அவங்க சொல்றது உடனே செய்யறது ஒன்று அவங்க எல்லாம் கோயிலுக்கு போவாங்க அவங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து மக்கள்கிட்ட மட்டும் பகுத்தறிவுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் மக்கள் எப்படி நம்புகிறாங்க சி அரசியலுக்கு அந்த கொள்கையை விட்டு திமுக பிரிஞ்சிடும் அதனால தான் பெரியார் என்ன சொன்னார் ஒன்று அதுக்கப்புறம் அண்ணா என்ன பண்ணுறாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இவர் மாற்றிக்கிட்டார் ஏன் மாற்றுறாரு இது எல்லாத்துக்கும் எல்லா மதத்தையும் ஈக்குவலாக பொருத்திக்கலாம் அதுக்காக வந்துடுறாருக்கு வர்றாரு ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்து மதத்தோட பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்னன்னா இந்து மதத்தில் நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம் இந்து மக்களுக்கு அதில் பெரிய உணர்வு இல்லை அதுவும் சவுத் இந்தியா ஏன்னா இங்கே சி ஒரு மத மத பற்றி உணர்வு எங்கே வரும் இன்னொரு மதத்துடைய விஷயங்கள தான் வருது ஏன்னா இன்னொரு மதத்தால் நமக்கு பிரச்சனை வரும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தமிழ்நாடு வந்து இப்போ வந்து இப்போ பேசிக்கலாக ஹிஸ்டாரிக்கலாக எத்தனை முஸ்லீம் இன்வேஷனை பார்த்துச்சு நீங்கள் குஜராத்தையும் ராஜஸ்தானையும் நார்த் இந்தியாவும் தமிழ்நாடு கம்பேர் பண்ண முடியாது மக்கள் இப்படி தான் இருக்கணும் நான் தான் சொல்கிறேன் காஸ்மபாலிட்டனாக தான் இருக்கணும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் அந்த உணர்வுகளை எதுக்காக பண்ணுறாங்க நான் இந்து ரீஃபார்ம் பண்ணுறேன் பண்ணுங்கள் இந்து மதத்துலேருந்து பண்ணுங்கள் இந்து மதத்துக்குலேருந்து பண்ணுங்கள் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு மதத்தை சப்போர்ட் பண்ணுற மாரி இப்போ நீங்கள் பண்ணுற திராவிட அரசியல்ல நீங்கள் பண்ணுற திராவிட அரசியலில் இந்து மதம் மட்டும் மூட நம்பிக்கை நிறைஞ்சது மற்ற மதங்கள்லாம் ரொம்ப அறிவாளி மதங்கள் அதாவது கிறிஸ்டியானிட்டியும் சயின்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கிறது ஏன்னா சயின்ஸ் அங்கே இருந்தால் டெவலப் ஆகுது கிறிஸ்டானிட்டி அந்த ஏரியாவில் அப்சர்ட் ஆகுது இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிறது இது ரெண்டும் சம்மந்தம் இல்லை ஸோ ஏத்திஸ்ட்டாக அங்கேயும் ஏத்திஸ்ட்டாக இருக்கான் அவன் உண்மையான ஏத்திஸ்ட்டு நீங்கள் வந்து அவன் கடவுளை தேடிட்டு கடவுள் ஒன்று இல்லை பிரபஞ்சங்கிற இயற்கை அப்படின்னு அவன் போயிட்டான் அவனை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பெரியார் கடவுளை தேடிட்டு கடவுளை மறுக்கல அவர் கடவுளை தேடவே இல்லை அவர் ஒரு பிரச்சனையை தேடி போகிறாரு அந்த பிரச்சனை காரணம் இவங்க நினைக்கிறாரு நான் தான் சொன்னேன் பெரியாரோடைய எண்ணமும் அம்பேத்கரோட எண்ணமும் எஸ்என்டிபியிலருந்து மாறுபடுது எஸ்என்டிபியில் அதே மதத்தை அவங்க ரீஃபார்ம் பண்ணி இதே நீங்கள் ஜாதியை கோட்பாடு உடச்சிருக்காங்க சி ஜா இந்து மதம் வே ஆஃப் லைஃப் இது கிவ்ஸ் வேல்யூஸ் எவ்ரி ஏரியாவில் ஒன்று ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு சார் எப்படி சார் அப்படி ஏற்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு அதே மனுவை படித்த மூத்த ஒரு பிராமண சாமியார் ஒருத்தர் வந்து பேசுறாரு ஒரு வீடியோவில் பேசுறாரு ஸ்திரீ எல்லாம் தனியாக இருக்கக்கூடாது ஸ்திரீ தனியாக இருந்தால் ஒன்று அவள் கெட்டுப்போவா இல்லை சமூகம் கெட்டு போவோம் இது மனு சொல்லுது அப்படிங்கிறாரு எப்படி சார் அதை ஏற்க முடியும் அது மாரி சரி வஜ்ர சுக்கம்னு ஒரு உபனிஷத்து இருக்குது நீங்கள் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது

நீங்க பிரான்ஸ்ோட പ്രസിഡண்ட் என்ன பேசுறாரு? மேக்ரோன். அதே நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க இல்ல சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா பெரியார் மட்டும் தான் சொன்னாரு. அம்பேத்கர் மொத்தம் தான் சொன்னாரு. திருமாவா தான் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு நான் உங்களுக்கு ஒரு நான் நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்லுங்க. நீங்க ரீஃபார்ம் பண்ணுங்க. ஆனா யூனிஃபார்ம் பண்ணுங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழ்நாட்டுல ஐயாயிரம் வருஷமா இந்து அப்படிங்கிற ஒரு மதம் இருந்த மாதிரியே பேசுறீங்க. இந்துன்னு எங்க சார் மதம் இருந்துச்சு? இந்துங்கிறது வேதம். மகா பெரியவர் தெய்வத்தின் குரல்ல பேசியிருக்காரு இந்த அத்தாச்சரோ நான் உங்களுக்கு சொல்றேன். சுகிசிவம் இதை பேசிக்கிறாரு. சைவ சித்தாந்தம் அறிஞ்சாரு. சத்தியமூன்றார் சொல்லி இந்து என்று வெள்ளக்காரன் நம்மளுக்கு பேர் வச்சானோ இல்லையோ நம்ம புழச்சோம் அப்படிங்கிறார் இந்துக்கள் உங்களுக்கு பேர் வச்சதே வெள்ளக்காரன் தான் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் மகாபேரி சொல்றாரு அவரை கூட விட்டுருவோம் சார் சரி தமிழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஐயா ராமலிங்க அடிகளார் சொல்றாரு சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானி தலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்றகளை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டேங்கிறார் வேத நெறி ஆகமத்தின் நெறிவு பௌராணங்கள் விளிம்பு இதிகாச இதிகாசம் மிதித்தறி முழுவதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர உணர்த்தினே அப்படிங்கிறார் வேதம் ஆகமோ புராணம் இதிகாசம் இதெல்லாம் சூது அப்படின்னு பேசுறாரு அருட்பிரகாச வள்ளலார் யார் சொல்கிறது நான் நான் யார் சொல்கிறீங்க கேட்குறீங்க பெரியார் உங்களுக்கு பெரியார் பெரியார் இதுதான் குடியரசு வரலாறு ஆறாம் திருமுறையை அச்சடிச்சு விற்கிறாரு இல்லை இல்லை நான் சொல்ற அதை என்ன சொல்றேன் சரி நான் பெரிய சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அவர் என்ன சொல்றாரு நான் சொல்றதை மட்டும் கேட்காத உன் அறிவை யூஸ் பண்ணுறேன் ஆமாம் அதே அறிவை யூஸ் பண்ணுங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நிலைமை நம்ம இந்து மாதம் சொல்லுவோம் இந்து மாதத்தோட ஃபிளெக்சிபிலிட்டியை நான் மாடிஃபை பண்ணுறேன் இப்போ வள்ளலார் சொன்னதை நான் ஒரு டிபேட்டுக்கு எடுப்பேன் ரீஃபார்முக்கு எடுப்பேன் அதை மற்ற மதங்கள் பண்ண முடியாது இப்போ எங்கள் பிரச்சனை என்னென்னா இந்தியாவை பொறுத்தவரை பிரச்சனைனா இந்தியாங்கிற நாடை கட்டமைப்பிக்கிறது ஒரு இந்து கல்ச்சர் இந்து கல்ச்சர்னு என்னன்னா ஐயாயிரம் வருஷம் வர ட்ரெடிஷன் இதுக்கு நான் வந்து இந்துல இருக்க சைவம் வைணவம் சாப்தம் எல்லாருக்கட்டும் சரி ஒவ்வொரு சைவம் யார்ஸ பேர் வச்சது வல்லடா காலத்துல இந்துன்ற ஒரு வார்த்தையே இல்ல இன்டஸ் இண்ட இண்டஸ் ரிவர் எப்படி வந்தது இண்டஸ் ரிவருங்கிற பேர் எப்போ வந்தது இண்டஸ் ரிவர் வந்ததுனால இண்டஸ் ரிவருக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இண்டியன்ஸ்னு நீங்க சொல்ல நீங்க போய் மெ மெகஸினிஸ் இண்டிகா அப்படிங்க இண்டிகா என்னது இப்போ பாரத் நீங்க தமிழ் மாதம் நீங்க தமிழ் என்னென்னு வச்சிருக்கீங்க தமிழ் நினைய எத்தனை இஸ்லாமியால் அதை கும்பிட முடியும் தமிழ் 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 பேசுற மக்கள் உங்க தமிழ் நினை நீங்கள் கும்பிடாததுனாலேயே தவறு ஆயிடுமா தமிழ் தாயை ஏற்காத இஸ்லாமியர்களாலேயே தமிழ் தாய் இல்லைன்னு ஆயிடுமா இந்த கேள்வி குதர்க்கமான கேள்வி நீங்க ஒரு மதத்தை நீங்க ஒரு மதத்தை நீங்க ரீஃபார்ம் பண்ணா அந்த மதத்துக்குள்ள இருங்க இல்லைன்னா மத்தியில் ஆட்சியில் இருங்க இந்தியாங்கிறத உருவாக்குறது இந்து கல்ச்சர் இந்து கல்ச்சர்ல ஒரு விஷயம் தப்பா அதை நீங்கள் ரீஃபார்ம் பண்ணுங்கள் சரியா அதை விட்டுட்டு நீங்க முழுக்க முழுக்க ஏதோ அவன் எடுத்து அதாவது அவமானப்படுத்து இல்ல சார் திருமாவளவன் சொல்றாரு நான் இந்து தாங்க சட்டப்படி நான் இந்துவா தான் இருக்கிறேன் சட்டப்படி இந்துவா அவர் இந்துவே இல்ல மனதளவில் இந்துவா அவர் தான் இந்து மனதளவில் இந்துனா இந்து அம்பேத்கர் இந்துவே இல்ல நேச்சுரலி அவர் இந்து இல்லை மன இப்போ நான் ஒரு நான் எனக்கு 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 இந்து மதத்தில் இருக்க எல்லா சடங்குகளும் சம்பவங்களும் நம்பிக்கை இருக்குன்னு அவசியம் இல்லை உங்களுடைய உங்களுடைய பேச்சில் ஒரு பேட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க திராவிடம் அப்படிங்கிறது ஒரு பொது மொழியாக இருக்கிறதா வந்து கால்டுவல் சொன்னதாக நீங்கள் சொன்னீங்க திராவிடம்ங்கிறது எங்கே சார் பொது மொழின்னு கால்டுவல் சொன்னார் கால்டுவல் என்ன சொல்லியிருக்காருன்னா கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இண்டியன் லாங் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்கிறார் ஒப்பிலக்கணம் அதில் திராவிடம்னு ஒரு ஒரிஜினல் லாங்குவேஜ் இருந்தால் தான் இந்த லாங் இல்லைனா என்ன கனெக்ட் இல்லை எப்படி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல்ல தமிழ் அப்படிங்கிற மொழியிலிருந்து தான் தெலுங்கு பிறக்குது மலையாளம் பிறக்குது கன்னடம் பிறக்குது பிராகுகி பிறக்குது இப்படின்னு பல மொழிகள் சேர்ந்து இந்த மண்ணில் பேசப்படுவதனால இதெல்லாம் திராவிட மொழிகள் சொல்றாரு தமிழ்ல இருந்து பிறக்குன்னு சொன்னா பிராகிய திராவிட மொழி இருக்கு பலிசிஸ்தான்ல அது தமிழ்ல இருந்து பிறந்ததா அது கால்வோல் சொன்ன மொழி திராவிட மொழி இருபத்தஞ்சு லட்சம் பேர் பேசிட்டு திராவிட மொழி தான் திராவிட மொழி தமிழ்ல இருந்து வந்துச்சா ஆமா தமிழ்ல தான் வந்துறீங்க எப்போ வந்துச்சு அவர் அவரோட ஆய்வு பண்ணி ஒரு வெளியிட்டு இருக்கிறார் ஆய்வு அந்த ஆய்வு வந்து நான் உண்மையில ஒத்துக்கணுமா இல்ல நீங்க திராவிடம் பொதுமொழின்னு சொன்னதா கால்வோல் சொல்றீங்க அவருடைய சொல்லவே வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை அதை நீங்க மறக்க முடியுமா சரி ஸோ திராவிடங்கிற வார்த்தையில் ஒரு மொழி ஒரு மொழி இருந்ததா ஒரு திராவிடர்கள் திராவிட வார்த்தையில மொழி இல்லை திராவிட மொழி குடும்பம் இருக்குங்கிற திராவிடர்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல திராவிடம் அச்சம் என்பது மடமையாடா அஞ்சாமை திராவிடர் உடமையாடா இந்த திராவிடர் யார் தென்னிந்தியாவில் வாழக்கூட திராவிடர்கள் சொல்கிறாங்க அது ஆந்திராக்காரங்க கர்நாடகாரங்க மலையாளியெலாம் ஒத்துக்கிட்டாங்களா அவங்க ஏற்றுக்காதனால நம்ம தப்புன்னு ஆகிடுமா இல்லை நீங்கள் அதாவது நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும் சரியாயிடுமா

எத்தனை சண்டை இன்னைக்கும் ஏகப்பட்டது ஏன் நடக்குது அவங்க ரெண்டும் ஒரே பிராமண இதுல சரி அவங்க தென்கலை கல்யாணம் கூட பண்ணிக்காத அளவுக்குள்ள ஒரு பகை மனு இருக்காங்க தென்கலைங்கிறது தமிழை ஐதீக மொழியாக வைதிக மொழியாக கொண்ட இயக்கம் தென்கலை அவங்க தமிழ் தான் பாடுவாங்க வடகலை சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டது ஓகே இப்ப இப்போ இப்போ அவங்க அந்த பிராமணர்கள் தமிழை கொ கொண்டு வைதிக மொழியா பண்ணலான்னு அவங்க டிபேட் வச்சிட்டு இருக்காங்க சீ இதெல்லாம் டெக்னிக்கல் டிபேட் இப்போ வந்து நீங்கள் அவனை வந்து நீங்கள் தமிழ்நிலை இல்லைன்ட்டீங்க அப்போ தென்களில் அவன் என்ன சொல்லுவான் வடகளில் இருக்கவன் எப்போ அவனை தமிழ்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன தென்களை தென்களை சுற்றிட்டு இருக்கேன் நீ அதை களைச்சிட்டு வடகளில் சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க சீ ஒரு இது இதெல்லாம் வந்து ஒரு கால்டுவெல்லோ யாரோ ஒருத்தங்க அவங்க பண்ணுற தேரிய ஒரு ஆக்சுவல் விஷயம் கிடையாது ஓகே இல்லை என்னோட அல்டிமேட் கேள்வி என்னன்னா திராவிடம் அப்படிங்கிற சொல்லால் தமிழ்நாடு என்ன கெட்டு போயிடுச்சு அந்த பொயல் என்ன கெட்டு போயிடுச்சு என்ன வாழ்ந்துருச்சுன்னு கேட்கறேன்

திராவிடம் உரிமை கொண்டாடக்கூடாது எழுபத்தி ஏழு சார் அப்படிப்பட்ட ஒரு திராவிட கட்சியாக இருக்கிற அதிமுக கூட ஏன் சார் கூட்டணியிலேயே இருக்கிறீங்க விலகிடலாம்ல அவங்க எந்த கோட்பாடு எடுத்துட்டு இருக்காங்க கட்சியில் என்னைய பொறுத்த மட்டும் நான் விரும்பலை நீங்கள் அதிமுக விரும்பல இல்லை விரும்பல ரீதியான கொள்கை ரீதியான முடிவு அதாவது கொள்கை வேற அரசியல் வேறன்னு நீங்க சொல்லும் போது கூடாது கூட்டணிங்கிறது அரசியல்ல எல்லா அரசியல் கட்சியோட நான் தான் சொன்னேன் ஒரு விஷயத்தை நான் மாத்தணும்னா நான் மக்களோட நம்பிக்கையை பெற்று ஒரு ஒரு பதவி வந்தா மாற்ற முடியும் இல்லைன்னா நீங்க பெரியார் மாரி அரசியல் இல்லாமல் மாற்றத்தை பண்ணணும் அது வேற இது ரெண்டையும் நீங்க குழப்ப கூடாது அதே தான் சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ பீகார்ல நடக்கக்கூடிய தேர்தல் அப்ப அம்மையார் நிர்மலா சத்தரம் உட்பட அனைவரும் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அது பாஜக சொல்றாங்க கொரோனாவிற்காக இலவச தடுப்பூசி நாங்கள் ஜெயிச்சா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஒரு சரியான அறிவிப்புன்னு இதை நினைக்கிறீங்களா ஜெயிச்சா இலவச தடுப்பூசி கொடுப்போம் அப்படிங்கிறது ஜெயிச்சா தானே கொடுக்க முடியும் இப்போ வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்தியாவில் மற்ற இடத்துல போராட மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது எல்லா இடத்துலையும் போராடணும் ஆனால் பேண்டமிக் அப்படிங்கிறது இந்தியாவில் பீகாரில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்குது இந்தியாவினுடைய மத்திய அரசு இந்தியா முழுக்க இந்த தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இந்திய மக்கள் அனைவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடைக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறாரு அப்படி இருந்தும் தேர்தல் அறிக்கையில் மக்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரே நோக்கத்துக்காக இலவச தடுப்பூசி கொடுப்போம்னு சொல்றீங்க இது எந்த விதத்தில் அறம் சார்ந்து நினைக்கிறேன் எத்திக்ஸா இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் மென்ஷன் பண்ணனும்

இது சிதம்பரம் வந்து ஒரு பேட்டியில் இந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு நீங்கள்லாம் எலெக்ஷனில் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு ரூபாய்க்கு அரிசி அப்படின்னு இவங்க ஒரு திமுக ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க அப்போ வந்து அப்போ எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக அதுமாதிரி ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இருக்குது எதிர்க்கட்சியாக திமுக இருக்குது திமுக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது ரெண்டு ரூபாய்க்கு அரிசி அப்போ அதிமுக முதல் எலெக்ஷன் பிரச்சாரம் எப்படின்னா அது சாத்தியமில்லை அது கொடுக்க முடியாது ரெண்டு ரூபாய்க்கு அரிசி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க நான் மத்திய நிதி மந்திரி சொல்கிறேன் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி சாத்தியமா என்றால் சாத்தியமே சாத்தியமேன்னு சொல்லிட்டு இருந்தார் சார் ஸோ தமிழ்நாடு அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அது ஒரு காரணம்னு ஒரு கடைசியில் ஒரு ட்ரெண்டு வந்துச்சு எனக்கு நான் ஒரு செஃபாலஜிஸ்ட் கிடையாது இதுதான் காரணம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுவும் ஒரு காரணம்னு இதே நிதியமைச்சரை இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் ஒரு கொஷின் கேட்குறாரு ஒருத்தர் ஒரு எம்பி கேட்குறாரு நீங்கள் ரெண்டு ரூபாய்க்கு அரிசி தமிழ்நாடு முழுக்க போடுறேன்னுங்களே இந்தியா முழுக்க போட போறீங்களான்னு கேட்டாரு அதுக்கு சிதம்பரம் சொன்னாரு சாத்தியமா என்று கேட்டார்கள் சாத்தியமா என்று சாத்தியம் என்று வேண்டும் என்றால் கேட்டால் வேண்டாம் என்று இந்தமாரியான பேச்சு ஜாலம்லாம் பாஜக கிடையாது அங்கே இலவச இலவச அரிசியும் இலவச தடுப்பூசியும் ஒப்பிட்டு பேசுறீங்களா நான் இலவசங்கிற ஒன்னு ஒரே ஒரு ஒப்பீட்டுல சொல்றேன் இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க வந்து இந்தியா ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னீங்க சமீப காலங்களில் எடுத்த ஸ்டாட்டிஸ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வன்கொடுமைகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது யூபியில் அவர் தான் அப்படி ஹத்ராசம்பவம் நடந்துச்சு அந்த ஹத்ராசமம் நடந்த பிறகு அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய பள்ளியா தொகுதியினுடைய பாஜக எம்எல்ஏ சுரேந்தர் சிங் வந்து செய்தாளர்கிட்ட பேசுகிறாரு அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த நாலு பேரை கண்டித்து அவர் மாதிரி எங்கேயுமே தெரியல அவர் சொல்கிறாரு பெண்களெல்லாம் ஒழுங்காக வளர்க்கணும் நல்லதை சொல்லி வளங்க பெற்றோர்கள் தான் ரொம்ப பெண்களை வந்து அடக்கடக்கமாக பேசுகிற மாதிரி பாதுகாக்கணும் அப்படி தான் பெண்களை நீங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களுடைய குணாதிசத்தை கேள்வி எழுப்புற மாதிரி தான் பேசுறாரு இது எப்படி ஏற்கிறது யூபியில் ஒரு இன்சிட் நடக்குது ராஜஸ்தான்லாம் அதே பிரிளத்தில் இன்சிடென்ட் நடக்குது நான் என்ன கேக்குறேன் நீ அரசியல்வாதியாக நீங்க பதினெட்டு சம்மம் ராஜஸ்தான் அதே பிரிவில் பேசுறது சரியாக அதான் என்னுடைய கேந்தர் சிங் பேசுனது அது வியூவில் ஒரு டைப் வியூ அதாவது

ஒரு பாஜக எம்எல்ஏ சொல்றாரு அந்த பெண்ணை ஒழுங்கா வளர்க்கணும் அப்படிங்கிறாரு அவர் சி அந்த பையனை கண்டிச்ச கண்டிக்க வேண்டியது அவரோட கடமை அவர் கண்டிச்சாரா நமக்கு தெரியாது அதை நீங்க பேட்டியில் எடுத்து தனியா போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அவர் பெண் பையனை கண்டிக்க வேண்டியதும் ஒரு கடமை கண்டிக்க வேண்டியது அவர் மட்டும் இல்ல நீ சட்டம் தண்டிக்க போகுது அந்த பையனோட வாழ்க்கை முடிஞ்சது நான் வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரி பெண்கள் கவனமாகத்தான் இருக்கணும் ஏன்னா பெண்கள் கவனமாக சொல்லலை பெண்களை வந்து அடக்க அடக்கமாக பேசணும்னு சொல்லி பெற்றோர்கள் வளர்க்கணும் நீங்கள் எப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி வீட்டில் நீங்கள் பெண்கள் எப்படிங்க வளர்க்குறீங்க நான் எப்படி என் பெண்ணை வளர்க்கணும் அதுமாதிரி தானே வெளியே சொல்ல முடியும் என் பெண்ணை வந்து நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்க பொண்ணு நீ ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு என்ன அந்த ரெஸ்பான்சிபுள் ஃப்ரீடம் தானே எனக்கு என்ன ஃப்ரீடம் இருக்கோ அந்த நான் என் பொண்ணுக்கு சொல்கிறத நான் மாற்றி சொல்கிறேன்னா நான் சரியான நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நான் பார்க்கும்போது இந்திய அளவில் எல்லா விதமான விஷயங்களும் சமூக நீதி சரியாக இருக்குது பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குது இல்லை இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் எண்பத்தி ஒம்பது செக்ரட்டரி இருக்கிறாங்க பிஎம்ஓ ஆஃபீஸில் இந்த எண்பத்தி ஒம்போது செக்ரட்டரிஸில் ஒரே ஒரு எஸ்டி ஒரே ஒரு எஸ்டி மூணு எஸ்டி ஒரு ஓபிசி கூட இல்லை இதுதான் சமூகநீதியை காத்த லட்சணமா அப்படின்னு கேட்குறாங்க சமூக நீதி நீங்கள் வந்து ஒரு ரிசர்வேஷன் மட்டும்தான் சமூக நீதியா ரிசர்வேஷன் சமூக நீதியாக இல்லையா இல்லை இப்போ செக்ரட்டரியா வந்து கம்பல்சரியாக செக்ரட்டரிங்க என்ன பொசிஷன் முப்பது வருஷம் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ல எங்கள் சர்வீஸில் நூறு பேர் சேரும்போது ஐம்பது பேர் ஓப்பன் காம்படிஷன்லேயும் ஐம்பது பேர் ரிசர்வேஷனில் வரும் இப்போ நாங்கள் நூறு பேருமே பத்து சீஃப் கமிஷனர் போஸ்ட் இருக்குது பத்து பேருமே நாங்கள் வந்து எல்லா இடத்துலேருந்தும் ஈக்குவலாக ரிப்ரஸன்டேஷன் கொடுக்க முடியுமானால் கொடுக்க முடியாது

ப்ரொமோஷன்ஸில் கொடுக்கக்கூடாதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து அது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்குறமா கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அப்புறம் காம்படிஷனே இருக்காது இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு கடந்த நான் சொல்கிறேன் அறுபது வருஷத்தில் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் மேன் இன் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ரெப்பில் நான் பார்க்கல இது காரணம் சமய நீதியாக இல்லையா இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் பார்க்கல நான் பார்த்ததில்லை சரி நான் பார்த்ததில் கேட்டதில்லை ஏன் அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு பெரிய வரல நீங்கள் ஒரு கேபிடலஸ் சொசைட்டியில் இருக்கீங்க கேபிடலத்தில் பிஸ்னஸ் தான் பிரதானம் பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அதுதான் கம்யூனிட்டியோட வெல்த் அதுதான் இந்த இண்டிவிஜுவலோடைய வளர்ச்சி அதை எது இது வரைக்கும் எந்த கட்சி இருக்காங்க படத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கிறதுக்கு அரசு சட்டத்துக்கு வழி இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் அரசு ரீதியாக மத்திய அரசு பணி மத்திய அரசுடைய பணி இண்டு ஒன்று நான் பிஸ்னஸில் அவங்களுக்கு ஓப்பனாக நான் பேங்க் லோன்ல ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் பேங்க் லோனில் ப்ரியாரிட்டி லேர்னிங் தரேன் சரியா இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொமோஷன் நிறையா கொடுக்குறேன் அவங்களுக்கு ட்ரெய்னிங் தரேன் இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் அவங்க இப்போ தான் படிப்படியாக இருக்காங்க நான் வந்து நீங்கள் என்ன எப்படி கேட்குறீங்கன்னா சார் இந்தியாவுல நூறு பிசினஸ்மெண்ட் டாப் பிசினஸ் இருக்கான் ஏன் அதுல ஐம்பது பேர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டில தனிமனித வளர்ச்சி நீங்க அதை ஒப்பிட்டும் அரசுடைய விஷயத்தை ஒப்பிட்டும் பேசுறீங்க இது ரெண்டுமே முரணான ஒப்பிடும் நான் கேட்கறது மத்திய அரசு உடைய பணி இந்த மத்திய அரசு பணில ஏன் இட ஒதுக்கீடு அமல்படுத்தப்படல ஏன் ஒரு ஓபிசி கூட இல்லங்கிறத டைரக்ட் நான் கேக்குறேன் இருபத்தெட்டு பேர் வர்றாங்கல்ல இருபத்தெட்டு பேர் வர்றாங்கல்ல சர்வீஸ்க்கு நூறு பேர் இருபத்தெட்டு ஓபிசி வர்றாங்களாக்கு இருபத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்டி வர்றாங்களாக்கா இவங்க எல்லாம் ஆர்கானிக் குரோத்துல எத்தனை பேர் மேல வர்றாங்க அது பியூரோக்ராசிங்கிற அது அதனுடைய இது சரியா இப்போ ஒவ்வொரு இப்போ நீங்கள் வந்து இது எல்லா ஓபிசிங்கிறீங்க குடியரசுத் தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்கிறீங்க இதெல்லாம் ஒரு பிம்பம் மாதிரி காட்டிட்டு அடிப்படையில் முக்கியமான அரச பதவிகளில் எல்லா உயர் சாதி வகுப்பினர் அப்படின்னா நீங்கள் யாருக்கான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க யாரோ வச்சு ஆட்சி வேற மாதிரி சொல்கிறேன் வேற மாதிரி சொல்கிறேன் ஒரு ஒரு நாள் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் இந்த மேடையில் உட்காடுறாங்க இங்கே ஒரு மேடையில் உட்காடுறாங்க நந்தனமில் தேவர் சிலையில் ஃபங்க்ஷனு அங்கே உட்கார்ந்துருந்த ஸ்டேஜில் பன்னெண்டு மினிஸ்டர்ஸில் பத்து மினிஸ்டர்ஸ் தேவர் இதனால தேவர் சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்ல முடியுமா ஆனால் பத்திரிகையில் எழுதுனாங்க அன்றைக்கி இவங்க தேவர் கட்சி அப்படின்னு இது என்னவாத என்ன ஓட்டம்னா மக்கள் தொகையை பொறுத்து ஜாதி அடிப்படையான அந்த எண்களும் மக் தலைவர்களை தீர்மானிக்கிறாங்க அந்தந்த தலைவர்கள் அவங்கவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் வர்றாங்க இதில் வந்து அதனால் அது அவ்வளோ தேவர் இருக்கிற மினிஸ்டர் இன்றைக்கும் தேவர் கம்யூனிட்டி கவுண்டர் கம்யூனிட்டி மினிஸ்டர் அதிகமாக இருக்காங்க ஆனால் எத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபிசர்ஸ் தேவர் கம்பெனியில் இருக்காங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு பேர் கூட இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன்ல இருந்து வர்ற சமூக நீதியில் வர்றது இதுக்கு நான் திராவிடங்கிறது உரிமை கொண்டாடுனா அப்போ கேரளாவில் சமூக நீதி ஜெயிச்சதுக்கும் ஆந்திராவில் ஜெயிச்சதுக்கும் கர்நாடகா ஜெயிச்சதுக்கும் என்ன காரணம் சொல்கிறீங்க அங்கெல்லாம் திராவிடம் இல்லையே அப்படி நீங்கள் இங்கே திராவிடம் தான் காரணம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்

இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியோட அதிமுக ஆட்சி சாதனையா சொல்லிட்டு இருக்காங்க பலதுமான கேள்விகளுக்கு ரொம்ப உரிமையான பதிலளிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி மகிழ்ச்சி நி மீண்டும் ஒரு குடி பார்க்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இதனைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்